இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம சாந்தனு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல்யா நடிகர் அந்த முருங்கைக்காய் சிப்ஸ் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள், அதாவது பாத்தீங்கன்னா அந்த ஏதோ சொல்லன்ற சாங் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரிலீஸ் பண்ணதா சொல்லியிருந்தாங்க. சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா அவங்க 4 மணிக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சொன்ன சாங் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். இந்த சாங் பாத்தீங்கன்னா நம்ம டேரக்டர் அட்டில் ரிலீஸ் பண்ணிருக்காப்ல. அதுக்கப்புறம் இந்த படத்தை பாத்தீங்கன்னா நம்ம தான் டைரக்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய மியூசிக் டேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தரன்குமார் தான். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா லாஸ்டா பப்பின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது. சோ அந்த படத்துல மியூசிக் டேரக்டர் இவர் தான். அந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா நல்ல படம் கொடுத்துருப்பாரு. சோ இந்த பாட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. சோ இந்த பாட்டை பாத்தீங்கன்னா சீரா அந்த பாடி இருக்காப்ல. சோ அவருடைய வாய்ஸ் சொல்லவே வேணாம், அந்த அளவுக்கு நல்லாவே இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை பாக்குறேன். எனக்கு என்னமோ இதுக்கு முன்னாடி அவர் எந்த பாட்டும் ஏதாவது மாதிரி எனக்கு தெரியல. இல்ல இதுக்கு முன்னாடி அவர் பாட்டு எழுதியிருக்காரு, அவர் ஏதாவது பாட்டு நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நானும் அந்த பாட்டு போய் கேட்கறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் அவர் பாட்டு ஏதாவது மாதிரி தெரியல. சோ இந்த பாட்டை யார் எழுதியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ப்ரொடியூசர் ரவீந்திர சந்திரசேகர் தான் இந்த பாட்டை எழுதியிருக்காப்ல. சோ ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சலன்னு பாத்தீங்கன்னா அந்த ஏதோ சொல்ல உள்ள துடிக்குதே, கிட்ட வந்தா ஏதோ மறைக்குதே அப்படின்ற மாதிரி அதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த பாட்டு ஒரு பயங்கரமான எட்டு கொடுக்க போது. எல்லாருமே பாத்தீங்கன்னா இதை இப்போதைக்கு ஸ்டேட்டஸை வச்சு கடுப்பேற்றுவாங்க. கமிட் ஆனவங்களும் சரி, ஒரு ஒன் சைட் லவ் பண்றவங்களும் சரி, எல்லாருமே இந்த பாட்டு இனிமேல் ஸ்டேட்டஸ் வைக்க போறாங்க. ஸோ நமக்கு மட்டும் அதை பார்க்கும்போது ரொம்ப கடுப்பா இருக்கும். இந்த பாட்டுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவுட் ஆஃப் ஃபைவ்க்கு 3 கொடுக்கலாம். எல்லா தகுதியுமே இந்த பாட்டுக்கு இருக்கு. ஸோ நீங்க இந்த பாட்டு கேட்டிருந்தா நீங்க இந்த பாட்டுக்கு அவுட் ஆஃப் ஃபைவ்க்கு எவ்வளவு கொடுப்பீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அவர் இதுக்கு முன்னாடி எதனா பாட்டு எழுதியிருக்காரா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அந்த பாட்டு என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நானும் அந்த பாட்டு கேட்கணும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க அப்புறம் எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.